ஹே காய்ஸ், அடுத்ததான் நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம். ரெயின் வேற வழி இல்லாம பயுவோட கராஜ்க்கு அவனோட காரை எடுக்க வந்திருக்கான். அங்க இருக்கிற மெக்கானிக் இவனை, மிஸ்டர் பயுவோட பாய் ஃப்ரெண்ட் நீ தானே அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா யாரும் நம்புறதா இல்ல. அவனோட காரை காட்டுறாங்க. அவனோட கார்ல பாய்லர், டயர், பேட்டரி எல்லாமே புதுசா மாத்திட்டோம், பாலிஷ் கூட பண்ண சொல்லிட்டாங்க எங்களோட பாஸ் அப்படின்னு சொல்லவும் ரெயின் பயந்துட்டே எவ்வளோ ஃபீஸ் ஆச்சுன்னு கேட்க, இது எல்லாமே ஃப்ரீ, என்னோட பாஸ் அவங்களோட கைப்பட உன்னோட காரை எல்லாத்தையுமே சரி பண்ணாங்க, அதனால தான் நீ அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சோன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட பாஸ் என்னோட காரை ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நான் எப்படி உங்களை நம்புறதுன்னு கேட்கவும், பிக்ஷாட்டோட ஓனர் எங்களோட பாஸை நம்பி தான் அவங்களோட பைக்கையே கொடுத்துருக்காங்கன்னு பயோவோட பெருமையை எல்லாம் பேசிட்டு இருக்க, ரெயின் சைலண்டாக இருக்கவும், இப்போ உனக்கு எங்க பாஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு கேட்க, அவன் சிரிச்சே சமாளிச்சுட்டு இருக்கான். அவன் கிளம்புறதுக்கு முன்னால ஒரு ஃபார்ம்ல அவன்கிட்ட சைன வாங்குறாங்க. ரெயின் அவனோட காரை டிரைவ் பண்ணிட்டு வரான். எல்லாமே புதுசா இருக்கு, ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு, என்னோட பேபி நீ அழகாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காருக்கு கிஸ் பண்ணி ஜாலியா அவன் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. நீ வீட்டுக்கு வந்தனா ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டு போகணுங்கிற மரியாதை கூட உனக்கு தெரியாதான்னு கேட்கவும், ரெயின் யாருன்னு கேட்க, அதுக்குள்ள நீ மறந்துட்டியா, நான் தான் பையோன்னு சொல்லவும் அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, என்னோட நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்டுட்டு யோசிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஃபார்ம்ல அவனோட நேம் கூட நம்பரும் எழுதி வச்சிருக்கான். அவனோட கராஜ்க்கு கிளைண்ட் வந்தா அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ்மா நீ திருடுவே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க, உன்னோட காரை சரி பண்ண ஆனா அமௌண்ட்டை பத்தி பேசணும்னு சொல்லவும், அம்மா நீ ஃப்ரெண்டு தானே சொன்ன அப்படின்னு அவன் கேட்க, இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாதுன்னு பையும் சொல்ல, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்க, எவ்வளோன்னு கேட்காத, என்ன வேணும்னு கேளு, எனக்கு பணம் வேண்டாம், கொஞ்சமாச்சும் மரியாதையை கத்துக்கோ, என்னோட ஜூனியருக்கு மரியாதையே தெரியாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. நீ என்ன திட்டிட்டு காலை கட் பண்ணிட்ட, எனக்கு மரியாதை தெரியாதா, அதுவும் ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு மரியாதை கொடுக்கணும்னா சொல்றேன்னு அவன் ரேடியோ ஆன் பண்றான். அதுல இன்னைக்கு புயல் வரும், எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லவும், பயுனா புயல்னு அர்த்தம் போல, அதை கேட்டுட்டு ரெயின் டென்ஷன் ஆயிட்டான். எங்க கேட்டாலும் பயு பயுனே கேக்குது, எனக்கு அந்த பேரை கேட்க வேண்டான்னு கத்திட்டு இருக்க, பயோ அப்படியே மொபைல பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அங்க ஒருத்தன் இருக்கான், அவனோட பிரதர் மாதிரி தான் இருக்கு. நீ என்ன மொபைல பார்த்து இப்படி சிரிச்சுட்டு இருக்க, நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைக்கிறையான்னு கேட்கவும், அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் உன்கிட்ட சொல்றேன், இப்போ ஒர்க் போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப, யார் அவனை இப்படி சிரிக்க வைக்கிறாங்க, அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ரெயின் யூனிவர்சிட்டிக்கு பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்க, அவனை ஸ்கை பார்த்துட்டு பக்கத்துல வரான். நீ யாருக்காச்சும் பணம் கொடுக்கணுமா என்னன்னு கேட்கவும் அவன் பயந்தே போயிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேடி வாய்ஸ் மாதிரி பேச, லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வா போலான்னு சொல்லிட்டு அவனும் அந்த மாதிரி வாய்ஸ்ல பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இப்போ அவன் எதுக்கு பயப்படுறான்னு பார்த்தா, எனக்கு கடன் பட்டவங்களை நான் அவ்வளவு சீக்கிரமா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயோ அவனை மிரட்டி மெசேஜ் பண்ணிருக்கான். இப்போ யூனிவர்சிட்டிக்கு பயோ வந்து பியால்ட்ட நம்ம ரெயினோட அடையாளங்கள்லாம் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கான். நம்ம பயோக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவன் வந்ததும் ஒரு கூட்டமே அவனை சரௌண்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அங்க ரெயினோ அவனோட ஃப்ரெண்டும் வராங்க. நம்ம தான் கூட்டத்தை பார்த்தாலே உள்ள புகுந்துருவோமே, அந்த ஆர்வத்துல ரெயினோ என்ன கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வர அவனுக்கு பயோவை பார்த்ததும் ஷாக்கிங்கா இருக்கு. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ண பயோ அவனோட கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நான் தேடிட்டு இருந்தவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ்னு சொல்றான். பயோ அவனை தனியா கூட்டிட்டு போக இழுக்கிறான். எங்க என்ன கூட்டிட்டு போற, நான் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரெயின் அடம் பிடிக்கவும், நிஜமாவா நான் உன்கிட்ட ஃபீஸ் பத்தி பேசினேன்னு சொல்ல, பியால் அவன்கிட்ட என்ன ஃபீஸ்னு கேட்கவும், என்னோட கராஜ்ல அவனோட காரை சரி பண்ணான், அதுல மீதி பேலன்ஸ் இருக்கு, அந்த ஃபீஸ்ல நீ கொஞ்சம் பே பண்ணிருக்க, என்ன பிடிக்க அலோ பண்ணின்னு சொல்லவும் ரெயின் பயந்துட்டு அவனோட வாயை க்ளோஸ் பண்றான். அந்த ஸ்கை பார்த்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ற, கையை எடுன்னு சொல்லவும் அவனை ஃபாஸ்டா ரெஸ்ட் ரூம் குள்ள இழுத்துட்டு போறான். ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆனு பியல் ஒரு சந்தேகத்தோடய கேட்க, எனக்கு தெரியலன்னு ஒரு ஷாக்லயே அவன் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கான். நீ அங்க என்ன சொல்ல வந்தன்னு ரெயின் கத்திட்டு இருக்க, ஒருத்தங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்தலைன்னா அது எனக்கு பிடிக்காது, நான் காஸ்ட்லியா இருக்கும்னு சொன்னேன், ஆனாலும் நான் பே பண்றேன்னு நீ பொய் சொல்லிட்டேன்னு சொல்லவும், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நீ தான் ஃப்ரீன்னு சொன்ன, நீ ஒரு மோசமானவன்னு ரெயின் சொல்லவும் அவனோட பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். நான் ஒன்றும் ஃப்ரீன்னு சொல்லலையே, பணம் வேண்டான்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்க, நான் உனக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறையான்னு ரெயின் பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வர சவுண்ட் கேட்டு அவங்க பார்த்துருக்கூடாதுன்னு பாயுவை அவன் டாய்லெட்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, அப்படியே க்ளோஸா வந்துட்டு இருக்க, நீ தள்ளி போன்னு சொல்லவும் அவங்க கேட்டு போறாங்க, நம்ம இருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லியே அவனை ஆஃப் பண்ணிட்டு சம மூட்ல டச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க, அவனோட கைய பிடிச்சிட்டு என்ன பண்றேன்னு கேட்கவும், பீ பயு தயவு செஞ்சு ரெயின போக விடுன்னு நீ சொல்லுன்னு பயு கேட்கவும், முடியாதுன்னு ரெயின் சொல்லவும், அப்போ சரின்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸா இழுக்கிறான். அவன் பேசக்கூடாதுன்னு ஷூன்னு சொல்லிட்டு
யாருக்காச்சும் கேட்டோன்னு சொல்லியே திருப்பியும் அவனை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே டச் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க, அவ்வளவுதான் நம்ம ரெயினும் ரொமான்டிக் மூடுக்குள்ள போயிட்டான். இது பாக்குறதுக்கே ஸ்டமக்ல பட்டாம்பூச்சி பறக்குற மாதிரி இருக்கு. அப்போ சடனா ரெயின் பீபாயு தயவு செஞ்சு ரெயின போக விடன்னு சொல்லவும், அடுத்ததா பீபாயு நான் இனிமேல் ப்ராமிஸா கோபப்பட்டு வார்த்தையை விடமாட்டேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண, ரெயின் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மூடுக்கு போயிட்டு என்ஜாய் பண்றான். திருப்பியும் அவன் சொன்னதை ரிப்பீட் பண்ணவும் பயோ டோர் லாக்க ஓபன் பண்றான். இன்னும் அதே மூட்லயே ரெயின் இருக்க, அந்த பசங்க போயிட்டாங்கன்னு சொல்லவும் இப்பதான் ரெயினுக்கு சுய நினைவே வந்து அவன் ஃபாஸ்டா டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில போய் உக்காந்துக்கிறான். பயோ அவனோட ட்ரெஸ்ஸ சரி பண்றான். நான் நல்ல விதமா சொன்னேன், நீ கேட்கல, நீ கொடுக்க வேண்டிய ஃபீஸ் தான் நான் கலெக்ட் பண்ண வந்தேன், எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லவும் அவன் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் தெரியறான். அடுத்த தடவை நீ கோபப்பட்டு என்கிட்ட மரியாதை குறைவாலாம் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயோ கிளம்பவும், அடுத்த தடவை எல்லாம் கிடையாது, நீ ஒரு மோசமான சீனியர், நான் சொல்றதை கேட்டுட்டு போன்னு அவன் கத்திட்டு இருக்க, பயோ அதை கேட்டுட்டு லைட்டா சிரிச்சிட்டு போறான். உனக்கு என்னாச்சு ரெயின், நீயும் ரொமான்டிக் மூடுக்குள்ள போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்க, அங்க ஸ்கை வரான், நீ எதுக்கு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, எந்திரின்னு சொல்லவும் நான் எந்திரிச்சிட்டே சொல்லிட்டு அவனும் எந்திரிக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல, என்னடா பேசுற நீ, எந்திரிச்சு நில்லு நில்லுன்னு ஸ்கை சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரெயினோட கிரஷ் பியலும் அவளோட பிரதரும் பேசிட்டு இருக்கும் போது ரெயின் அங்க ஃபாஸ்டா வரான். நீங்க ரெண்டு பேரும் பையோ கூட க்ளோஸ் ஆனு கேட்கவும் அவளோட பிரதர் ஆமான்னு சொல்லவும் பையோவோட வீக்னஸ் என்னன்னு ரெயின் கேக்குறான். எனக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, நான் பையோவை ரொம்ப மதிக்கிறேன்னு அவங்க சொல்லவும் பையோலாம் ஒரு ஆளானு அவனை பத்தி கேவலமா பேச அவங்களுக்கு கோபம் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆர்குமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை பெருசாயிருக்கும் கூடாதுன்னு நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு பதிலா சாரி கேக்குறேன்னு ஸ்கை சொல்லவும் பயோ எங்க ரேசிங் போறான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் பயோ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லவும் என்னது உங்களுக்கு தெரியாதான்னு அவன் கேட்டுட்டு இருக்க, ஸ்கை திருப்பியும் அவனுக்காக சாரின்னு கேட்க, உன்னோட ஃப்ரெண்டை நீ கட்டி போட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்ப, பயோ அவ்வளோ நல்லவே இல்லைன்னு பியால்கிட்ட சொல்லவும் நீ ஒருத்தரை ரொம்பவே மதிக்கிற, அவங்கள பத்தி யாராச்சும் உங்ககிட்ட கேவலமா பேசினா உனக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. நீ என்ன பைத்தியமா, அவங்க நம்மளோட சீனியர், அந்த பொண்ணு உன்னோட கிரஷ் அப்படின்னு ஸ்கை சொல்லவும் நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நான் இப்போ ரொம்ப கோவமா இருக்கேன், நான் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கவும் ஸ்கை அவன்கிட்ட செல்லமா கோச்சுக்கிறான், எனக்கு வேற வழி இருக்கான்னு கேட்க ரெயின் ஹாப்பி ஆயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே செம மாசா ரேஸ் பைக்ல ரெண்டு பேர் ஃபாஸ்டா வந்துட்டு இருக்காங்க, நம்ம பையவும் அவனோட ஃப்ரெண்டும் தான். இன்னைக்கு என்ன நீ செம ஃபயரா டிரைவ் பண்ண, நீ இன்ஜின் தான் டெஸ்ட் பண்ண போறன்னு நினைச்சேன், திருப்பியும் நீ ரேசிங்ல இறங்கிறாதன்னு சொல்லவும் நீ மட்டும் இப்ப வாய மூடலனா உனக்கு பதிலா வேற ஒருத்தனை மாத்திடுவேன்னு சொல்லவும் நான் எவ்வளவு பிஸின்னு தெரியுமா, கூப்பிட்டதுனாலதான் வந்தேன், இப்போ மழை வர மாதிரி இருக்கு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லவும் அதனால என்னன்னு பயோ கேட்க, உனக்கும் எனக்கும் ரெயின்னாலே பிடிக்காதுல, மழை வந்ததால ரேஸ கூட கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லவும் எனக்கு ரெயின் பிடிக்காதுன்னு யாரு சொன்னாங்கன்னு அவன் சிரிச்சுட்டே மொபைல பாக்குறான். எனக்கு கடன் பட்டவங்க யாரையும் நான் அவ்வளவு சீக்கிரமா விடமாட்டேன்னு அவன் அனுப்பின மெசேஜ்க்கு அவன் ஸ்மைலில ரிப்ளை அனுப்பியிருக்கான். அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு பிரபா எட்டி பார்த்துட்டு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன், நீ சொல்ற ரெயின் ஒரு பையனா, அவன் ஒரு கியூட்டியான்னு கேட்க அப்படியும் சொல்லலான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கான். இப்போ 2 மணி ஆகுது, அங்க நிறைய கண்டெய்னர்ஸா வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த சீன் தான் இது. அந்த கண்டெய்னர்ஸ்குள்ள நிறைய ரேஸ் பைக்கா வந்து இறங்குது. அங்க நம்ம ஹீரோ ரெயினும் ஸ்கையும் மறைஞ்சு மறைஞ்சு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம். பாய் கைஸ்.